ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விலாக். மணி பார்த்தீங்கன்னா 5. காலையிலேருந்தே ஒரே அலைச்சல், அங்கே எங்கேயும் போயிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோன்னா, ஒரு ஹெல்மெட் வாங்க போகிறோம். ஆஸ்பீடா ஹெல்மெட் ஒன்று பார்த்து வச்சுருந்தேன், அது வேறு எங்கேயுமே இல்லை. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோன்னா சைஸ் எல்லாம் தெரியாமல் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது வந்து ஒரு கரெக்டான டிசிஷன் கிடையாது. அதனால் நேரே போய் பார்த்து தான் எடுக்கணும். ஆக்சுவலாக ஒரு ரைடு இருக்குது நெக்ஸ்ட் வீக்கு பெங்களூர். ஸோ அதனால தான் ஹெல்மெட் வாங்குறதுக்கு அவசரமாக போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலாக இந்த ஹெல்மெட் வாங்கலாம் வாங்கலான்னு சொல்லி 2-3 வாரத்துக்கு மேலே ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸு, மவுண்ட் ரோட்டில் இருக்குது கடை, இங்கே போகிறதுக்கு டைமே இல்லை. ஃபுல்லாகவே பிஸி ஷெடியூல், டைமே கிடைக்கல. இந்த வாரம் கண்டிப்பாக வாங்கியே தீரணும். ஏன்னா இந்த வாரத்தை மிஸ் பண்ணால் அடுத்த வாரம் வந்து பெங்களூர் ரைட் போகணும். அதனால் கண்டிப்பாக ஹெல்மெட் இல்லாமல் நமக்கு போக முடியாது. ஹெல்மெட் வாங்கியே தீரணும் இந்த வாரம். ஹெல்மெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் ஆக்சுவலாக ஹெல்மெட்டை பற்றி ரிவ்யூ 2-3 பார்த்தேன். பெரிய அளவு ரிவ்யூ இல்லை, ஏன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு யாருமே அதை வந்து சொல்லலை. யூஸ் பண்ணுற அது அன்பாக்சிங் வீடியோ தான் இருந்தது, ஹெல்மெட் இப்படி இருக்குது, வைசர் அப்படி இருக்குது அப்படின்னு. அது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லை ஆகும்னு சொல்கிற மாதிரி இல்லை ஹெல்மெட்டு, பட் பரவாயில்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் அதுதான் வாங்கணும் அப்படின்ட்டுருக்கேன். இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறது வந்து டபுள் வைசர். ஸோ அதுதான் அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு வந்து ஸ்க்ரீன், ஆக்சுவலாக அந்த ஹெல்மெட்டுக்கு சன்ஸ்க்ரீன் வந்து ஃப்ரெண்டில் வந்தால் தான் நல்லாயிருக்கும். சன்ஸ்க்ரீன் உள்ளே போய் ஃப்ரெண்டில் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற கிளாஸ் வந்தால் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. வெளியில் வந்து சன்ஸ்க்ரீன் இருக்கணும், உள்ளே வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டான அந்த கிளாஸ் இருக்கணும். ஏன்னா டபுள் வைசர் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் பகலில் போகும்போது கண்டிப்பாக நமக்கு வெயிலெல்லாம் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் சன்ஸ்க்ரீன் கிளாஸ் கண்டிப்பாக நமக்கு தேவை. இன்னொன்று என்னென்னா, நைட்டு வந்து சன்ஸ்க்ரீன் கிளாஸ் வச்சு ஓட்டவே முடியாது. அண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சு ஓட்டினீங்க அப்படின்னா கண்ணில் பூச்சி எல்லாம் போகும், பூச்சி தூள் எல்லாமே கண்ணில் போகும். நைட்டு ஓட்டவே முடியாது. நைட்டு ட்ராவல் வந்து அந்தளவுக்கு பண்ணுறது கிடையாது, பட் சில ட்ராவலெல்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண முடியாத மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் நமக்கு வேறு வழியே கிடையாது, போய் தான் தீரும். அதனால் வேறு வழி இல்லாமல் டியூல் வைசர் இருக்கிற ஹெல்மெட்டை பார்த்து வாங்கணும் அப்படின்னு ஆஸ்பீடாக வாங்க போகிறேன். அண்ட் தென் வேறு எந்த ஒரு பிராண்ட்லேயுமே சன்ஸ்க்ரீன் வந்து அவுட்டரில் வர்ற மாதிரியும் ட்ரான்ஸ்பரண்ட் வந்து உள்ளே இருக்கிற மாதிரியும் இல்லை. அதனால தான் ஆஸ்பீடாக போகிறேன், அதான் ஒரு மெயின் ரீசன். அப்போது ஹெல்மெட்டை பற்றி நம்ம டைரெக்டாக கடையில் போய் ஹெல்மெட் எப்படி இருக்குது அப்படின்னு ஷாப்பில் போய் காமிக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக இந்த கடையில் தான் நான் பார்த்து வச்சுருந்தேன் ஆஸ்பீடாவில் ஒரு ஹெல்மெட். ஹெல்மெட்ண்ணா ஆஸ்பீடா, ஆஸ்பீடாவில் ஹெல்மெட். இவங்க ஹெட் சைஸுக்கு ஆமாம் இந்த மாதிரி வாங்கலாம். ஏது எம்டி? எம்டி தானே? எம்டியில உங்களுக்கு weight தெரியாது? weight தெரியாதா? ஓ, ஆஸ்பீடா weight-ஆ இருக்குமா? இது நல்ல weight. இது எவ்வளவு weight? கேஜி எவ்வளவு? கிலோ 1.5 க்கு மேல வருமா? 1450 நார்மல் தானா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. மெட்டீரியல் வைஸ் டிஃபரன்ஸ் weight. ஓகே, டியூலைசர் தானே? டியூலைசரில் உள்ளே வந்து ட்ரான்ஸ்பரண்ட். ஆ, உள்ளே வந்து கிளியர் வைசர். ஆக்சுவலாக ஓகே, வெயிட்டாக இருக்கு அதில். ஓகே, வேறு கலர் இது
இது எடுங்கண்ணா. இது இந்த இதில் செட் ஆகாதா? பெரிய சைஸா? வேற எதுவுமே இல்லையா? ஓகே. எம்டியில் டுவல் வைசர் வராதுலண்ணா? டுவல் வைசருக்காக கிளியர் இல்லை, கிளியர் வைசர் வந்து உள்ளாடி கிடைக்குமா? பர்பஸ் வந்து ரைட் பண்ணுறவங்க வந்து ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது நைட்டில். இந்த நைட்டில் நீங்கள் விசிபிலிட்டிக்காக ஓப்பன் பண்ணி ஓட்டும் போது விண்ட் பிளாஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்பீடில் இருப்பீங்க. கிராஷ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டிசைன் கொடுத்துருக்குறது. இதுவே நீங்கள் உள்ளே கொடுத்துருந்து நீங்கள் வெளியே கிளியர் கொடுத்தா ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணுங்கள். இந்தியாவில் நிறைய ஒரு நைட் ரைட் கிராஷ் வந்து நடக்கிறனால ஒரு ஆர்என்டிக்கு அப்புறமா இது ஒரு டிசைன் கொண்டு வந்தோம். எம்டின்னும் போது உங்கள் டூரிங் செக்மெண்ட்னு பார்த்தா ப்ராப்பராக வெளியே கிளியர், உள்ளே பிளாக்கு தான் வரும். அதுதான் ப்ராப்பர். இதை நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக பண்ணது தான் இந்த டிசைன். இது எங்களோட ஓன் டிசைன். இது ஓ அப்படியா? சரி ஓகே. ஆக்சுவலாக இதான் நைட்டு ரைட் பண்ணும்போது வந்து பூச்சியெல்லாம் உள்ளே போகுது. ஆ இல்லைனா இந்த வைசரே ஓகே தான். கம்போசரி கிளியர் வைசர் வேணும். அதனால தான் உங்களுக்கு வேண்டான்றேன். செட் ஆகாதுன்ற ப்ராப்பராக போடணும். அப்படியா? நீங்கள் ஜஸ்ட் ஒரு லுக்குக்காக தான் பார்க்குறீங்க. லுக்குங்கிறது என்றைக்குமே சேஃப் கிடையாது. ப்ராப்பராக போடுறது மட்டும்தான் சேஃப்டி. ஆக்சுவலாக இதில் வேறு கலர் இருக்குதா? சைஸ் வைஸில் இது ஒன்று இருக்குது, ஸ்மாலாக. இது போட்டு போட்டு பார்க்கலாமா? போட்டு பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குமா? அப்படியா? ஆடுமா? கரெக்டாக இருக்கா? லூஸாக இருக்கா? நல்லா லூஸாக இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கா? லூஸாக இருக்கு. இப்படி தலையை எப்படி ஆட்டு? ஆடுதா? ஆடு ஆட்டு. அதிகபட்சம் சரி கரெக்ட் கரெக்ட். சரி ஓகே. சரி இதே இப்போ இதெல்லாம் என்ன என்ன ப்ரைஸ் வருது? 499. 499. அக்சரிஸா வேணா நீங்க கலர் மாத்திக்கலாம். வைசர் வைசர் இல்ல, வைசர் உள்ள இன்னர் வைசர் மாத்திக்கலாமா? மாத்த முடியாது. டிஃபால்ட்டா Black தான். Black. டே நைட் பர்பஸ்ல நைட்ல கிளியரோ உள்ள வந்து சன்கிளாஸ் போடுறதுக்கு பதிலா கூலர்ஸ் வரும். இதுல இந்த ஒண்ணு தான் இருக்குல? ஒண்ணே ஒண்ணு. சரி ஓகே. வேற கலர் வருமா? ஸ்டாக் வராதா? சரி இதெல்லாம் வந்து இதெல்லாம். சரி ஓகே கைஸ். ஆக்சுவலாக இதில் வந்து இந்த கலர் நான் இந்த மாதிரி கலர்லாம் பார்த்தேன். இந்த மாதிரி கலர் பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி கலரில் சைஸில் இருக்கும்னு பார்த்தேன். இல்லை இந்த ஒன்று தான் இருக்குது. இதே நீ பில் போட வேண்டியதான். சரி நான் இதை பில் பண்ணிடுறேன். ஓகே ஃபைனலாக இதை வந்து பில் பண்ணியிருக்கோம். கலர் ஓகே. நம்ம இப்போது அப்படியே போயிட்டு ஏன் இந்த ஹெல்மெட்டை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு மட்டும் நான் உங்களுக்கு சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போகலாமா? ஓகே. இப்போ நான் வந்து எதுக்கு ஆஸ்பீடாக ஹெல்மெட் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத மட்டும் சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே. எனக்கு வந்து எல்எஸ்டூ வந்து ரொம்ப பிடிக்கும். எல்எஸ்டூ வந்து இது வரைக்கும் நான் வந்து இதுக்கு முன்னாடி எல்எஸ்டூ தான் யூஸ் பண்ணேன். இப்போ எல்எஸ்டூ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஏன்னா எல்எஸ்டூ வந்து ஒரு என்ன சொல்கிறது, சேஃப்டி, நல்ல லுக்கு, அண்ட் இது வரைக்கும் எந்த டேமேஜ் ஆனது கிடையாது. ப்ளஸ் ஒரு வாட்டி சரியாக போய் விழுந்தேன் எல்எஸ்டூ வச்சுட்டு. அப்போ அந்த டைமில் கூட ஹெல்மெட் போச்சு, செல்லெல்லாம் போயிடுச்சு. அதில் இந்த அடுத்த ஹெல்மெட் மாற்றினேன். பட் எனக்கு ஹெட்டுக்கெல்லாம் எந்த டேமேஜுமே இல்லை. அண்டு இது வைசர் வந்து ஓப்பன் பண்ணிச்சுன்னா அப்போ மூக்கில் லைட்டாக அந்த ஸ்க்ராச்சஸ் வைசர் வந்து பட்டு லைட்டாக ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் இருந்தது. இல்லாமல் ஹெட்லலாம் எந்த அடியுமே இல்லை. எல்எஸ்டூ வந்து நல்ல ஹெல்மெட். அண்ட் என்ன அப்படின்னா நைட் ரைடுக்கு வந்து எல்எஸ்டூ வந்து செட்டே ஆகாது. செட் ஆகாதுன்னா நீ வந்து கிளியர் வைசர் போட்டால் நல்லாயிருக்கும். அண்ட் கிளியர் வைசர் நீங்கள் நைட் இது எல்எஸ்டூவில் போட்டிங்க அப்படின்னா ஹெல்மெட்டோட லுக்கு போகும். நான் வந்து ஹெல்மெட்டில் வந்து ஹெல்மெட்டோட லுக்கு லைட்டாக பார்ப்பேன். சேஃப்டி பட் லுக்கையும் லைட்டாக நான் பார்ப்பேன். அதனால் வந்து மறுபடியும் நான் எல்எஸ்டூ போகலை. பார்த்ததில் ஆஸ்பீடாக மட்டும்தான் அந்த ஆப்ஷன் இருந்தது. ஆக்சுவலாக ஃப்ரெண்டில் வந்து சன்கிளாஸ் வைசரும் உள்ளாடி வந்து கிளியர் வைசரும்
அந்த ஆப்ஷன் வந்து ஆஸ்பீடால் மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எந்த ஹெல்மெட்லேயுமே இல்லை. அதுதான் மெயின் ரீசன் ஆஸ்பீடாக போனதுக்கு. அண்ட் எம்டியில் எல்எஸ்யூலலாம் டியூலைசர் இருந்துச்சு, பட் அந்த ஆப்ஷன் மட்டும் இல்லை. அண்ட் உள்ள வைசரை வந்து சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் நமக்கு கிடைக்கல. ஆன்லைனில் பார்த்தேன், ஆன்லைனில் வந்து வெளியிலேருந்து வெளியிலேருந்து தான் வாங்கணும். நம்ம அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லலாம் எதுலேயுமே இல்லை அந்த வைசர். ஆனால் ஆஸ்பீடாக நான் இதுவரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. கண்டிப்பாக கிளியர் வைசர் கிடச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக நான் எல்எஸ்யூ தான் போயிருப்பேன். ஆனால் நான் எல்எஸ்யூ தான் ஹெல்மெட் இதுவரையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பெரிய அளவு வெயிட்டும் இல்லை இதுவரைக்கும். நான் இவ்வளோக்கும் நான் கேமராலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், பெரிய அளவு வெயிட்டு இல்லை ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீலெல்லாம் எனக்கு இதுவரைக்கும் ஆனதே கிடையாது. இந்த வீடியோ இதோட நான் என் பண்ணிக்கிறேன். வில் சீ அனதர் வீடியோ அண்ட் இல்லை டாடா பாய் பாய்.